எக்ஸ்பிரஷன் கொடுக்குறதுனாலுமே சும்மா நின்றுக்கிட்டே ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கறதும் இருக்குது, ஹேண்ட் மூமெண்ட் வச்சும் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கறதும் இருக்குது. ஸோ அது எதுக்காக கொடுக்குறோன்றதையும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான். ஸோ அடவுஸ் அண்ட் எதுக்கு முத்ராஸ் வைக்கிறோம், அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். சோ இது மூணுமே சேர்ந்தா மட்டும்தான் அந்த அழகான நடனம் வந்து உருவாகுது. ஓகே, இப்போ ஒரு கான்செப்ட் வந்து எடுத்துக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நவரசம். சோ இது எல்லாரும் பிடிக்கும், நவரசம் எல்லாருக்கும் தெரியும்ல? எஸ். சோ அந்த ஒன்பது ரசம், சோ அது எப்படி வந்து நீங்க அத வந்து அந்த குழந்தைகளுக்கு உருவாக்குறீங்களா, இல்ல யூ டீச் देम, ஆர் ஹவ் இஸ் தட்? அது ரொம்ப அழகா வருது பரதநாட்டியம் ஆடுறவங்களுக்கு. ஓகே, ஒரு குழந்தைக்குன்னு பார்த்தோம்னா நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் லவ்னா என்ன, அஃபெக்ஷன்னா